Hi friends, இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அப்படி என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் மொபைல் வாங்கி 2 வருஷம் ஆச்சு bro. பட் ஆனா என் மொபைல் வந்து ரொம்பவே ஸ்லோவா வர்க் ஆகுது. சோ அது ஃபாஸ்டா வர்க் ஆவறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படினு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய மொபைல் ஸ்லோவா இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மொபைல் ஸ்பீடா வரதுக்கான வழி நிறைய இருக்குது. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒண்ணு தான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோர் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு சைடில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த 3 செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கேன் டோன் நாட் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய மொபைலில் இருக்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அப்டேட் ஆகுது. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் நீங்கள் ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அது வந்து நீங்கள் மேனுவலாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இதனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் அதிகமாகவும் உங்களுடைய மொபைல் ஹேங் ஆகிறதுக்கான இதனால் வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ரௌசரில் நீங்கள் ரெகுலராக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளியர் அந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் கொடுக்காம விட்டுருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் ஸ்லோவாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் ஓகே, அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் போயிட்டு இந்த ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து இதில் என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய மொபைலில் சேவ்ல தான் இருக்கும். பட் ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆக்சுவலாக அது வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நீங்கள் கிளியர் டேட்டா அப்படிங்கிறது வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்க அந்த பேக்ரவுண்டில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இதனால் உங்களுடைய இன்டர்நெட்டும் சரி உங்களுடைய மொபைலும் சரி ஹேங் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க, உங்களுடைய மொபைல் வந்து ஹேங்கே ஆகாது. ஸோ நம்ம இதில் மூணாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் தான் ஆக்சுவலாக நம்மளுடைய மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் 2 யூஸ் பண்ணிட்டுருக்கனால 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் பர்சனல் வாட்ஸ்அப் வச்சிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்னொரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனலுக்கு ஆக்சுவலாக நம்ம சேனல் நம்பர் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, நிறைய பேர் ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்புவாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் குட் நைட் இந்த மாதிரிலாம் மெசேஜ் எக்கச்சக்கமாக வரும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மெசேஜ் பக்கமாக வரும். ஸோ அந்த 200 மெசேஜையும் ஆக்சுவலாக நம்ம ஒரு நாளைக்கு 200ங்கும் போது அதில் வந்து நிறைய குரூப்ஸு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்க அனுப்புகிற மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் மொபைலுக்கும் என்னோட அந்த வாட்ஸ்அப் நம்பர் மொபைலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மொபைல் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கே நம்மளுக்கு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மெசேஜ்லாம் கம்மியாக வருது பார்த்திங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா சடனாக டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில் போனதுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென் மீடியா யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இதெல்லாம் ஆனில் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த கிளிக் எல்லாமே எடுத்து விட்ருங்க. இந்த கிளிக் எல்லாமே எடுத்துவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்புறாரு, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைல்ஸு டேட்டா சாங்ஸு இவங்க வந்து எந்த ஒரு உங்களுக்கு ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது வந்து உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அது வந்து டவுன்லோட் ஆகி உங்களுடைய ஸ்டோரேஜில் வந்து இடத்த வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் கொஞ்சம் ஸ்பீடாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எல்லா மொபைல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது இப்போ வாங்கியிருக்க புது மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணலாம். ஏன்னா அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2GB ரேமில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைலுக்கு வந்து உங்களுக்கு ஹேங்காக தான் ஆகும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, ஆனால் அவங்க கொடுத்துருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் வந்து முன்னே இருந்ததோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க, எபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸில் போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ரெட்மி மொபைல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுடைய மொபைல் 4GB மேலே ரேம் இருந்து 64GB ஃபோன் மெமரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அப்டேட்டுமே பண்ண தேவையில்ல. யாராச்சும் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கரெக்டாக அந்த ஃபைல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே லோ ஆயிரும். ஸோ நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய மொபைலில் வந்து இருக்கிற ஸ்டோரேஜில் வந்து என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி எல்லா மொபைலுமே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அந்த ஸ்டோரேஜை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 13GB வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் இது வந்து 13GB யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் மொபைல் வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடய வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து அப்ளிகேஷன் பாதி இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு பாதி தேவையே இல்லை. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸில் போய்ட்டு. இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ எங்கெங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பிக்சர்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்க, ஆடியோ ஃபைல் எவ்வளோ வச்சிருக்கீங்க, வீடியோ ஃபைல் எவ்வளோ வச்சிருக்கீங்க, அது இல்லாமல் அதர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஃபைலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபைலாக எங்கே இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேச்சர் டேட்டா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஆக்சுவலாக தேவையில்லாத டேட்டா வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் ஃபைலில் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளிக் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எஸ் கேக்கும், அந்த எஸ் கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஸோ இது எல்லாரும் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபைல்லாம் போய் நீங்கள் செட்டிங்ஸில் போய் கரெக்டாக உங்களுக்கு டெலிட் பண்ண தெரில, உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபைல் எங்கெங்கே இருக்குது தெரில அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் டூப்ளிகேட் ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டிங் மெமரி தான். ஸோ உங்கள் மெமரினால் தான் உங்களுடைய மொபைல் ஹேங் ஆகுதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவோ உங்களுடைய மொபைலோடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். ஸோ ரொம்பவே ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஃபைலாக உங்களுடைய மொபைலில் எம்டி ஃபோல்டர்ஸு இந்த தேவை அடிக்கடி யூஸ் பண்ணாத இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து என்னடா கடைசியாக இப்படி சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா. இதை எல்லாமும் பண்ணி உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை விட்டால் வேறு வழியே இல்லை, ஓகேங்களா. அதனால தான் இதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸில் போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி தான் உங்களுடைய மொபைல் வந்து நீங்கள் அப்புறம் வந்து ஸ்பீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு இல்லை ப்ரோ எனக்கு வந்து அப்போயே எனக்கு அப்படி அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய வீடியோ, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவும் உங்களுடைய மொபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் வேறு ஒரு மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸில் ரீஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய மொபைல் நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்க அப்படிங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் புதுசாக வந்துடும். ஸோ இதை விட்டால் வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களோட வீஸ்லையும் உடனுக்குடன் வந்துவிடும்.